சில நேரங்களில் ஆண்டவரே எப்பொழுது அற்புதத்தை எனக்கு நீர் செய்ய போகிறீர், ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தம் என்றைக்கு என் வாழ்க்கையிலே நிறைவேறப் போகிறது என்று நாம் கேட்கிறோம். ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுத்துகிறார் என்பது மிகவும் உண்மையான காரியம். மனிதனை தேவன் சிருஷ்டிக்கும் போது 6வது நாள், ஆனால் அதற்கு முன்பாக மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் முதல் நாளிலிருந்து 5வது நாளுக்குள்ளே படைத்து முடித்தார். 6வது நாளில் மனுஷனை படைச்சிட்டு 7வது நாள் தாம் படைத்ததை எல்லாம் கண்டு ஆசீர்வதித்தார். வேதத்துல ஆசிரிப்பு கூடாரத்தை கட்டணும்னு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொன்னார். வேதம் யாத்திராமம் 40வது அதிகாரத்துல சொல்லுகிறது, தேவன் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செய்து முடித்த போது தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்தை நிரப்பிற்று. யோசுவாவுக்கும் அவனுடைய ஜனங்களுக்கும் சொல்லப்பட்டது, 3 நாட்கள்ல உங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க, யோர்தானை கடந்து வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்தரிப்பீர்கள். ஆயத்தம் என்பது விசுவாசத்தின் அடையாளமாய் இருக்கிறது. நாம் அதிகமாய் ஆயத்தப்பட்டு விட முடியாது, ஒருவேளை குறைஞ்ச ஆயத்தப்படலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுறோமோ அந்த அளவிற்கு நாம் தேவனுடைய செயல்களை நம் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறோம் என்பதற்கு மிகப்பெரிய அடையாளமாக அது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் 30 வயசு வரைக்கும் ஆயத்தப்படுகிறார். எதற்காக? 3.5 வருஷம் ஊழியத்திற்காக. ஆனால் அவருடைய ஊழியம் அற்புதமான, வல்லமையான, இந்த நாள் வரைக்கும் மறக்க முடியாத மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்கிற ஊழியமாக இருந்தது. வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மோசேனுடைய கோலை எடுத்து தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்தான்னு பார்க்கிறோம். ஆனால் கோலுக்கு பின்பாக ஒரு மனிதன் இருந்தான். அந்த மோசேயை தேவன் 40 வருஷங்கள் ஆயத்தம் பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆயத்தப்படுகிறது அவசியமாக இருக்குது. ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இன்னும் எந்த பகுதியிலே நான் மாற வேண்டும், பல நேரத்தில் ஆண்டவரே இதை மாற்றும், அந்த பிரச்சனையை மாற்றும், இவங்கள மாற்றும்னு சொல்லிட்டு நம்ம கேட்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், நான் மாறும் பொழுது மற்ற எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆகையினால் இன்றைக்கு அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க, என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்க, அவர் உருமாற்றுவார். உங்களை உருமாற்றும் போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாய் மாறும்.